விமர்சனம் என்றாலே இன்றளவுக்கும் நம் மனத்தில் உடனே ஞாபகத்திற்கு வருவது கட்டபொம்மன் கூறிய வசனம்தான். அந்த அளவிற்கு 200 ஆண்டுகளை தாண்டியும் அவரது வீரம் தமிழ் மண்ணில் மறையாமல் உள்ளது. அந்த அளவிற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயர்கள் இந்திய மண்ணில் தங்களது ஆதிக்கத்தினை செலுத்திய போது அவர்களை துணிந்து எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேய வணிகம் கட்டபொம்மனின் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் தனது வணிகத்தினை துவங்க நினைத்த போது தனது துணிவான மன தைரியத்தினால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ற மாவீர கட்டபொம்மனின் வாழ்க்கையினை காண்போம். தமிழகத்தில் உள்ள இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தின் மத்தியில் அமைந்துள்ள பாஞ்சாலக்குறிச்சி என்னும் ஊரில் 1760 ஜனவரி 3 துக்கு விசய கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் என்கின்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார். அவரது இயற்பெயர் வீரபாண்டியன் மற்றும் அவர்களது குடும்ப பெயர் கட்டபொம்மன். இது இரண்டும் மருவி வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றானது. தனது 30 தனது தந்தையின் பாளையக்காரர் என்ற அரியாசனத்தில் அமர்ந்தார் கட்டபொம்மன். அவருக்கு 2 இருந்தும் அவர் அரியணையை ஏறினார். இதற்கு காரணம் அவர் பெற்ற நன்மதிப்பும் அவரது வீரமும் தான். இவ்விரண்டையும் வைத்தே அவர் பாளையங்காரர் அரியாசனத்தில் அரியணை ஏறினார். ஆங்கிலேயர்கள் இங்கிருந்த ராஜாக்களை தொடர்ந்து வரி வசூல் செய்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து பல ராஜ்ய மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டி வந்தனர். இதனால் கட்டபொம்மனும் அவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய இருந்தது. தன் ராஜ்யத்தில் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டும் அளவிற்கு பணம் இல்லை என்பதனால் அவர் மக்களிடம் பணம் வசூலித்தார். அப்போது அந்த பகுதியில் வாழும் மக்கள் அவனை வசைபாட துவங்கினர். மக்கள் தன்னை வசைப்பாடுவதை கண்டு மனம் தொந்து இருந்த நேரத்தில் ஜாக்சன் துரை அவரிடம் பணத்தினை வசூலிக்க வந்தார். அப்போது கோபத்தின் மிகுதியில் இருந்த கட்டபொம்மன், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமரைத்தாயா, நீர்வாச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எனக்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை வீழ்த்திய பிறகு அவர்களது பார்வை வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது திரும்பியது. இவனை வீழ்த்தினால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நினைத்த ஆங்கிலேயர்கள் அவன் மீது போர் தொடுக்க தயாரானார்கள். இதனை முன்பே கணித்த கட்டபொம்மன் தனது ஆதரவாளர்களுடன் ஆங்கிலேயரை எதிர்த்தான். போரில் கடுமையாக சண்டையிட்டும் ஆங்கிலேயர்களால் அவனது ராஜ்யம் கவரப்பட்டது. போரில் தனது ராஜ்யத்தை இழந்த கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனிட்டு கேட்டார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்காக பயந்து அந்த மன்னன் கட்டபொம்மனை காட்டி கொடுத்து விட்டார். அதனோடு அவரையும் ஆங்கிலேயர்கள் சிறைபிடித்தனர். விசாரணையின் போது அவர், நான் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்துதான் உங்கள் மீது போர் புரிந்தேன் என்று வீர உரை எழுந்தார். மேலும், நான் இங்கு தூக்கிலிடப்படுவதை காட்டிலும் நான் என் இடத்தில் உங்கள் கையால் இறந்திருக்கலாம் என்று கயத்தாறும் என்னும் பகுதியில் 1799 அக்டோபர் 11 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்.